ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பைசி தமிழா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நுங்கு ஓட்டி சாப்பிட போகிறோம். இந்த அருக்கு பின்னாடி பரமரம். நம்ம ஊர்லேருந்து நம்ம மாப்பிள்ள ஒரு ஆள், நம்ம மச்சான் ஒரு ஆள் வந்திருக்காங்க. வாங்க, நம்ம நுங்கு ஓட்டி எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். வாவ், நுங்க தெரிச்சு ஓடுது. நுங்க பாருங்க, ஒரு ஒரு நுங்க எவ்வளவு பெரிய நுங்கா இருக்கு அப்படின்ட்டு. இந்த பனைமரத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், இது நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய பண்பாடு வாய்ந்த மரம். இந்த மரத்துல இருந்துதான் நம்ம குடிக்கிற நுங்கு, அப்புறம் கருப்பட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கல், பதநீர் எல்லாமே வருது. முதல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நுங்கு வந்து பனையில் ஏறி வெட்டுவாங்க. இப்போ இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கத்திக்கம்பு வச்சு வெட்ட போகிறோம். இந்த கத்திக்கம்பு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ராமநாதபுரம் சைடு எல்லோரும் இந்த கையில் வச்சுருக்காப்புல மாப்பிள்ள நுங்கு, அதை வந்து கத்திக்கம்புன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆடு மேய்க்கிறவங்க வந்து அந்த ஆட்டுக்கு வந்து நெத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த கருவேல மரத்தில் கிடைக்கும், அதை வெட்டுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. மற்ற இந்த வேப்பங்குலை அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறது கத்திக்கம்பு. அதை வச்சு தான் மாப்பிள்ள இப்போ நுங்கு வெட்டிக்கிட்டு இருக்காப்புல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நினச்சது மாதிரி நுங்கு எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இப்போ நம்ம மாப்பிள்ள என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, ஒரு ஒரு நுங்கு எல்லாத்தையும் தனித்தனியாக தரிச்சுக்கிட்டு இருக்காரு. அருவா ஒரு அருவா இருக்குது, நுங்கு நிறையா இருக்கிறதுனால இது எப்படி நாங்கள் அஞ்சு பேர் சாப்பிட்டு போக போகிறோம் தெரியல. பேக் பண்ணி தான் கொண்டு போகணும். வீட்டுக்கு சாக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிவிட்ருக்கு. அவர் வந்து எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த நுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கனையே படுத்து தான் போகணும். நம்ம அந்த நுங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வகையான நுங்கு இருக்குது. வெள்ளக்காட்சின்னு சொல்லுவாங்க, கருங்காட்சின்னு சொல்லுவாங்க, சதக்காட்சிம்பாங்க. இதில் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நுங்குக்கு பேக் சைடு இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது இன்னும் வெள்ளக்காட்சியில் வந்து இது ஃபுல்லாமே வெள்ளையாக இருக்கும். இந்த கலரில், இந்த லைட் எல்லோ கலரில் ஒரு மாதிரியாக இருக்கும். இதுதான் வெள்ளக்காட்சிம்பாங்க. அதுக்கப்புறம் கருங்காட்சிம்பாங்க இல்லையா, இதுதான் கருங்காட்சி. மாப்பிள்ள வெட்டுறாரு பாருங்க, இதுதான் கருங்காட்சி. இந்த நுங்கு ஃபுல்லாமே கருப்பாக இருக்கும். இந்த நுங்கு வந்து நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளக்காய்ச்சியும் எப்படி தான் இருக்கும். இன்னொன்று சதக்காட்சிம்பாங்க. இப்போ நம்ம வெட்டுற நுங்கில் எதுவுமே சதக்காட்சி கிடையாது. இந்த சதக்காட்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நீ பார்த்தீங்களா, ஒரு விரலுக்கு கண்ணு உள்ளே போகும். இந்த கருங்காட்சி இருக்கு இல்லையா, இதே மாதிரி இந்த சதக்காட்சியில் வந்து நுங்கு மட்டும்தான் பெருசாக இருக்கும், அது உள்ள கண்ணு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். மாப்பிள்ள இப்போ தான் நொங்க விட்றாப்ல, குடிச்சிட்டு இப்போ ஒரு ஊர் உறிஞ்சாப்ல, ஒரே உறிஞ்சில நொங்க கண்ணை காலி பண்ணிடுறாப்ல. அருவா கொஞ்சம் சரியில்லாத அருவா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ பாருங்க அவர் வாய் போகிற போக்க, ஏன்னா அதில் வந்து அந்த நொங்கின் சுவை தான் அவர் வாய் போகிறதுக்கு காரணம். சுழட்டி சுழட்டி அடிக்காப்ல நல்லா இருக்கா மாப்பிள்ள நொங்கு. இதெல்லாம் கிராமத்தில் தான் கிடைக்கும், சிட்டிலாம் அவ்வளோ கிடைக்காது. சிட்டியில் கிடைக்கணும்னா காசு வாங்கி தான், காசு கொடுத்தா நீங்கள் குடிக்கணும். ஆமாம், நாங்கள் சும்மாவே குடிச்சிருவோம். எங்கள் ஊரில் பணக்காடு நிறையா இருக்குது, யாராவது வேணும்னா கோட்டையந்தல் வாங்க, குடிச்சிட்டு போங்க. இவர் தான் எங்கள் ஊர் மண்டையன். எல்லாத்தையும் உங்கள் பேக் பண்ணுறாங்க, நாங்கள் குடிச்சிட்டோம். வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீட்டுக்கு அள்ளிட்டு போய்கிட்டு இருக்கோம். உங்கள் பிள்ள வாங்க குடிக்கணும். உங்கள் எல்லாம் நுங்க அள்ளிருங்க, வேஸ்ட் பண்ணாதியா. நுங்க எப்படி சாப்பிடணும்னா இங்க பாருங்க மச்சான். வாவ், இந்த விரல அதே எடுத்துவாங்க, இப்படி வச்சு இந்த இடத்துல இப்படி வச்சு எடுத்துக்கணும், அதே எடுத்துக்கோங்க. வாயை எடுக்கவே விடாதுங்க, ஒரு உறிஞ்சு உறிஞ்சிட்டு தான் விடணும். சரி, அப்படி முடிஞ்சு பார்த்தீங்களா, இதான் நுங்கு சாப்பிட்றது. இது கிராமத்தில் உள்ளவங்க எப்படி சாப்பிடுவாங்க எல்லாரும் பார்த்தீங்க இல்லையா. அப்போ நுங்க எல்லாரும் எப்படி வெட்டுறோம் அப்படின்ட்டு, இப்போ நுங்க வெட்டிட்டு எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, பாருங்கள் எல்லோரும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நுங்க ஆல்ரெடி நிறையா குடிச்சாச்சு, குடிச்சவங்களாம் இங்கே கிடக்கு பாருங்க. எல்லாத்தையும் கொண்டு போகணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பேசுகிற டைமில் ரொம்ப டயர்டாகிடுச்சு. பாய், நம்ம எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ஒரு நாலஞ்சு நம்ம விட்டாங்கன்னு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் வேறு